தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ்னா எப்பயா ஒரு தடவை போடுறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் ஓடக்கூடிய அளவிற்கு ஒரு பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இப்ப இந்த பன்னீர்செல்வம், சசிகலா, அந்த மேட்டரை பத்தி நம்ம பேச விரும்பல, பேச வேண்டாம், அது பத்தி கருத்து சொல்ல வேணாம், என்ன நடக்குது என்பதை நம்ம அமைதியாக இருந்து பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை பத்தி ஏதாவது கருத்து என்ன, கருத்து என்னன்னு ஒரே எல்லாம் கிளப்பி விடக்கூடிய நிலைமையில, கருத்துன்றது என்ன, காசா பண்ணமா, ஓசில அடிச்சு விடுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு பலவேறும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இத பத்தி எந்த கருத்தும் சொல்ல வேணான்றதுதான் நம்மளுடைய கருத்து. இந்த கருத்தை நம்மளுடைய கருத்தா நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் அனைத்திற்கும் தீர்வு வழங்குகின்ற, இந்த இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல், இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய சட்ட திட்டங்கள், இதை பொறுத்த வரைக்கும் ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கய்யிமா, இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார், இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த சட்ட திட்டத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்குண்டான தீர்வு திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆனில் இன்னாசி மின் குல்லி மதலின் வகானல் இன்சானு அக்தர ஷயின் ஜதலா, மனிதனுக்கு உண்ட ஒவ்வொரு பிரச்சனையினுடைய முன்மாதிரியையும் இதுல நாம தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இதுல அனைத்துக்கும் தெளிவு இருக்கின்றது, முன்மாதிரியும் நாம இதுல விளக்கி இருக்கின்றோம். மனுஷன் அதிகமா தர்க்க முடியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த பஞ்சாயத்துல ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம், ஒரு விஷயத்தை மையப்படுத்தி கொண்டு இப்ப ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கருத்து சொல்றதா இருந்தாலும் அம்மா மேல பழிய போடுறாங்க வருதா இல்லையா. இப்ப பன்னீர்செல்வம் இருக்காரு, பன்னீர்செல்வம் வந்து அவரு அம்மாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்துட்டு வெளியே வரும்பொழுது பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து இந்த செய்தியெல்லாம் ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிச்சான், இந்த மாதிரி போய் சொல்லிருப்பா எல்லாத்தையும் பேட்டி கொடுத்துரு, அம்புட்டையும் போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் என்ன செய்யறாரு, அம்மாவுடைய ஆன்மா சொன்ன அடிப்படையில நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்றாரு. சரி ஓகே, அந்த பக்கம் பார்த்தா சசிகலா பேட்டி, என்ன அம்மாவுடைய ஆன்மா இப்பதான் சொல்லிட்டு போச்சு, 1.5 கோடி மக்களை வந்து நான் விட்டுட்டு போயிருக்கேன், அம்புட்டு பேரை நீ தான் பாத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அம்மாவுடைய ஆன்மா வந்து 1.5 கோடி மக்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போனதா அம்மா இப்பதான் சொன்னாங்கன்றாங்க. இந்த பக்கம் தீபான் ஒரு பொம்பளை, அதுட்ட போய் பேட்டி கேட்கிறாய், என்னையதான் அடுத்து அம்மாவுடைய வாரிசு, அம்மா யாரு சொன்னா, அம்மாவுடைய ஆன்மா வந்து சொன்னிச்சு அப்படின்றாங்க. இப்ப எத்தனை ஆக்ட் தான், டபுள் ஆக்ட், ட்ரிபிள் ஆக்ட் ஆயிப்போச்சு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிச்சு, அம்மாவுடைய ஆன்மா இப்படி வந்து சொன்னது சரியா, அது வந்து யாரு பக்கம் நியாயம் இருக்கு, பன்னீரா சசிகலாவா, அதெல்லாம் வந்து இப்ப நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், அது வேற பிரச்சனை. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றோம் என்றால், இஸ்லாம் இதற்கு அழகிய முறையில தீர்வு கொண்டிருக்கின்றது, தீர்வு சொல்லி இருக்கின்றது. இஸ்லாத்துல இந்த மாதிரியான ஏக்கிர மேட்டுக்கெல்லாம் வழி கிடையாது. இது பன்னீரோ சசிகலாவோ தீபாவோ அல்லது நாளைக்கு ஸ்டாலினே கூட சொல்லலாம், அம்மா அவர்களுடைய ஆன்மா என்கிட்டயும் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. காரணம் என்ன, பிரிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைமை அப்படித்தான். அப்ப வந்துகிட்டு இதே மாதிரியே இப்படி சொல்வதாக இருந்தால் எல்லாரும் ஏமாத்தலாமா இல்லையா. நான் சொல்றேன், இப்ப நேத்து நைட்டு தான் அம்மாவுடைய ஆன்மாட்ட நான் பேசிட்டு வந்தேன், அம்மாவுடைய ஆன்மா சொன்னாங்க, சொன்னிச்சு பன்னீரோ சசிகலாவோ தீபோ எல்லாருமே ஃப்ராட் என்று சொல்லிச்சு, நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க, விளக்கம் சொல்ல முடியுமா. இப்ப போயிட்டு ரெண்டு பேரும் வந்துகிட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க, கடிதம் கொடுத்தா இப்ப வித்யாசாகரா போட்டுருவாரு, இப்ப நாளைக்கு என்னது நான் உள்துறைக்கு அனுப்பிச்சுன்னு ஏன் அனுப்புன, அம்மாவுடைய ஆன்மா தான் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும். இந்த ட்ரெண்ட மோடி கையில் எடுத்தாருவீங்க, அது இன்னும் ரொம்ப டேஞ்சரா போயிடும். அம்மாவுடைய ஆன்மாட்ட இப்பதான் கேட்டு வந்தேன், காந்திய போட்டு தள்ளினதும் கரெக்டு தான், கோட்ஸை சுட்டது கரெக்டு தான், யாரு சொன்னா, காந்திய வந்து சொன்னாரு, காந்தியுடைய ஆன்மாட்ட இப்பதான் பேசி வந்து கிளம்பிடுவாங்க. இப்ப என்ன ஆகும், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விளையாட்டு வேணாம், ஒருவர் எப்பொழுது இறக்கின்றாரோ அவருடைய ஆன்மா இறைவனுடைய பிடியில இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு தீர்வு பாத்தீங்களா, அந்த ஆன்மா எவ்வளவுதான் போட்டு துள்ளி குதிச்சு நான் திருப்பி இந்த உலகத்துக்கு போறேன்னு சொன்னாலும் இறைவன் அனுமதிக்க மாட்டான், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். எந்த அளவிற்கு பர்சாக் என்ற ஒரு திரை வாழ்க்கை இருக்கின்றது,
அந்த திரையை கடந்து இந்த பக்கம் வர முடியாது, இந்த ஆன்மா வர முடியாது. அங்க போயிட்டு நான் முதலமைச்சர் பிஎம் சிஎம் இறைவன் வந்து என்ன செய்வான், என்னுடைய பிடி இன்ன பதுஷ ரப்பிக்கல சதி, இறைவனுடைய பிடி மிக கடுமையானது, அவனுடைய அந்த பிடியிலிருந்து எவன் வந்துட முடியுமா, இந்த ஆன்மாவை தப்பிச்சு ஓடிட முடியுமா. இந்த மாதிரி எவன் எல்லாம் சொல்றான், எல்லாம் பிராடு பயிலன்னு விளங்கிக்கிறீங்க. நல்லா ஆன்மா வந்து பேசிச்சு, பல பேர் இப்படிதான் கிளம்பியிருக்காய். இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பல ஏமாற்று பேர் வழிகள் என்ன, அப்துல் காதர் ஜீலானி வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாரு, என்ன சொன்னாரு, என் பேர்ல பாத்தியா ஓதுங்க, பாத்தியா ஓதுற வீட்டுல இருந்து 10,000 வாங்கன்னு சொன்னாரு. அப்ப நம்ம சொல்லணும், அதே அப்துல் காதர் ஜீலானி இப்ப வந்தாரு, வந்து அந்த 10,000 கேட்பாரு, அவர்கிட்ட நீ 5,000 வாங்க சொன்னாருன்னு சொன்னா என்ன செய்வ. அப்ப இப்படித்தான் ஏமாற்றக்கூடிய இந்த அனைத்து விதமான வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து விட்டது. நவீன இஸ்லாம் சொன்னாங்களே, மூட பழக்க விளக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, புதைக்கின்றேன் என்று சொன்னார்களே. அந்த அனைத்து விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் மரண அடி கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒருவர் நம்புவாரையானால், சரியான முறையில் நம்பிக்கை கொள்வாரையானால், அவரிடத்தில் இப்படி விளையாட முடியுமா. வந்து சொன்ன யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆன்மா வந்து என்ற பேச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்பி இருந்தது. அப்ப அவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அந்நபி அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபியாக இவர் உங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த போது யாரா பேசினாங்களா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆன்மாட்ட இப்பதான் பேசிட்டு வந்திருக்கேன் என்னதான் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த தீர்வுல இருந்து, தீர்ப்புல இருந்து, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய அந்த வேத வசனங்கள்ல இருந்து தீர்ப்பு சொன்னார்களே ஒழிய இந்த விளையாட்டு இல்லையே. அதுக்கெல்லாம் இறைவன் அப்பயே முன்னாடியே சீல் வச்சுட்டான். இந்த மாதிரியான பேச்சுக்கள், ஆன்மா வந்துச்சு அது போச்சு, ஆன்மாட்ட பேசுனேன், இந்த விளையாட்டுலாம் இங்க இல்ல என்ற அடிப்படையில தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை வழங்குகின்றது. இதை சரியான முறை நம்ம விளங்கிட்டோம்னு வைங்க, இந்த இந்த மாதிரியான வீண் ஜம்போ டைலாக் விடுவாங்க, அவருடைய ஆன்மா மன்னிக்காது, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அதனால்தான் நான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஆன்மாவுக்கு தெரியுமா, முதல்ல நீ வந்து பன்னீர்செல்வம் சொல்றிய, இப்பதான் ஆன்மா ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆன்மா வந்து சொல்லிச்சு, சசிகலா சொல்றாங்க ஆன்மா வந்து சொல்லிச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் சொன்னாலும் சொல்லுவாரு. சொன்னா இது அந்த ஆன்மாவுக்கு தெரியுமா முதல்ல, இதுதான் நம்மளுடைய கேள்வி. அந்த ஆன்மா இறைவனுடைய பிடியில இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒன்னும் தெரியாது, இறைவனுடைய கையில இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு எப்படி தெரியும். அதுல இந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், ஆன்மா மன்னிக்காது, அது மன்னிச்சு மன்னிக்காருன்னா உன்னை என்ன செய்ய போகுது, பேயா வந்து பிடிச்சிருவாய், அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இறைவனுடைய கட்டுப்பாட்டுல அந்த ஆன்மா இருக்குமே, ஆனால் அவர் எப்படி வந்து பேயா பிடிப்பாரு. அந்த ஒரு தீர்வும் இந்த இஸ்லாத்துல வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், இஸ்லாம் தான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் என்பது இந்த விஷயத்திலையும் தெள்ள தெளிவாக இருக்கின்றது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்தை பிரமத மக்களுக்கும் சரியான முறையில் எடுத்து சொல்லி நிம்மை மறுமை ஈருலக வெற்றி பெறக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயு தவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.